வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ண கேரக்டருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் மற்றவங்க பண்ணதுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? ரொம்ப ஈஸி. நம்ம பண்ண கேரக்டருக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் நம்ம இருந்திருப்போம், அதுக்கு முன்னாடி என்ன சீன் இருக்குன்னு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன சீன் வருதுன்னு தெரியும், இந்த பர்டிகுலராக அந்த சீனில் நம்ம என்ன மூடில் நடிச்சிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அந்த இடத்துல நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம அழகாக மேட்ச் பண்ணிடலாம். பட் அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு டப்பிங் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அடுத்தவங்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்கு போகும் பொழுது என்ன நடக்கும்னா, அவங்க நடித்த சீன்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்குன்னு நம்ம டைரக்டர்கிட்ட கேட்க முடியாது, அதை சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சார் பாருங்கள், சீனை ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள், ஒரு வாட்டி ஓட்டி பார்ப்போம், பார்த்தோன்னே மூடு சார் இது காமெடி சென்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிடணும். ஸோ நம்ம நடித்த விஷயங்களை நாம் பேசும்பொழுது அதுக்கு எடுத்துக்கிற சிரத்தைக்கும், ஐ மீன் அதுக்கு எடுத்துக்கிற ஒர்க்குக்கும், அடுத்தவங்க நடித்த ஒரு விஷயத்துக்கு நாம் டப்பிங் பேசும்போது எடுத்துக்கிற ஒர்க்குக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்குது. பட் நம்ம நடித்ததில் ஈஸியாக முடிச்சிடலாம், அவங்க நடித்ததுக்கு இட் டேக் சம் டைம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது பாரிஸ் ஜெயராஜன் சொல்லிட்டு இவர் சந்தானம் சாருடைய ஒரு படம் ஒன்று, அது அதுக்கு தான் இப்போ டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தில் வந்து ஹீரோவுடைய அப்பாவுக்கு நான் பேசியிருக்கேன். ஸோ அவர் வந்து ஆக்சுவலி தெலுங்குல நல்ல கேரக்டரோல் ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் வந்து இதில் வந்து காமெடி பண்ணியிருக்கார். ஸோ அவருக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி அவர் தான் ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்காங்க, சீன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் முடிகிறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வேணும். அதுக்கு கொஞ்சம் இப்படின்ட்டோம்னா அது மாறிடும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது. ஒரே நாளில் முடிய வேண்டிய டப்பிங் ரெண்டு நாள் மூணு நாள் இழுக்கும். விஷயம் அதுதான். ஸோ நமக்கு நம்ம நடித்த சீனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம், அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே சார்.